தந்தை மகன் துயாவியானவர் பேராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று முதலாவது வாசகத்தில் பிறந்த பவுலடிகள் எவ்வாறு நாம் நம்முடைய கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார். இதோ, பொறுத்து கொண்டு ஒருவர் ஒருவர் ஒருவரை பொறுத்து கொண்டு தாழ்ச்சிமையோடு நீங்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று பிறந்த பவுலடிகள் கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் மனிதர்கள் தவறு செய்கின்றோம். நாம் சில நேரங்களில் பாவம் செய்கின்றோம். இந்த அனைத்து நேரங்களிலே நாம் ஒருவர் மற்றவரோடு மதித்து நாம் ஆண்டவருடைய கிருபையால் வாழ வேண்டும் என்று புனித பவுலடிகள் நமக்கு கூறுகின்றார். இதுவே தான் நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறுதி உணவின் நேரத்தில் கொடுத்த கட்டளை. இதோ, நான் உங்களை நேசித்தது போல ஒருவர் மற்றவரை நேசியுங்கள் என்று கூறினார். அன்பு கூறுங்கள் என்று கூறினார். அன்புக்குரியவர்களே, பேதுரு திருச்சபையின் முதலாவது பாப்பரசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பயத்தோடு நான் அவரை அறியேன் என்று கூறினாலும், மும்முறை கூறினாலும் ஆண்டவர் அவரை மன்னித்து அவரை நேசித்தார். திருச்சபையின் அவரின் விசுவாசத்தின் மீது அவர் கட்டி எழுப்பினார். தான் சாயும் பொழுது தன்னை விட்டு சென்ற அனைத்து சீடர்களையும் மன்னித்து மீண்டும் அவரை உறுதிப்படுத்தி, விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நற்செய்தியை உலகெல்லாம் பறைசாற்ற அவரை அழைத்தார். இது ஆண்டவர் தான் தேர்ந்து கொண்ட மனிதர்களை அவரை மன்னித்து அவரை விசுவாசத்தின் தலைவர்களாக அவரை நியமித்தார். இந்த நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கின்றோம், 18 ஆண்டுகளாக சாத்தான் அடிமை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் அவரை விடுதலை செய்கின்றார். இந்த செயலை பார்த்த மக்களின் மூப்பர்கள் இது முறையல்ல என்று கூறும்பொழுது ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், இதோ இந்த பெண்மணியும் அபிரகாமின் மகள் தான் என்று கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எல்லாம் நேரத்திலும் ஆண்டவர் தம்முடைய கிருபையிலும் தம்முடைய அன்பிலும் நம்மை பராமரித்து வழிநடத்து வருகின்றார். ஆகவே நாமும் பிறருக்கு உதவி செய்ய எந்த நல்ல நாளையும் தேட நேரவில்லை. பிற மீது அன்பு கூற எந்த ஓய்வு நாளுக்காக நாம் காத்து கொள்ற தேவையில்லை. மாறாக நாம் இருக்கின்ற இடங்களில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அன்பையும் சோதரப்பான்மையும் பகிர்ந்து வாழ நம் ஆண்டவர் நம் அழைக்கின்றார். ஆகவே ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனும் ஒவ்வொரு தியாகத்தை செய்கின்ற நேரத்தில் அது ஒரு புனித வெள்ளி என்று நாம் உணர்ந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கிறிஸ்துவின் வாழ்க்கையை அவருடைய பாடு மரண உயிர்த்தெழுந்துக்கு சாட்சிகளாக வாழ நாம் ஜெபிப்போம். இல்லாமல் இறைவன் தந்தை மகன் துயாவியான ஒருமை ஆசிரதிப்பராக. ஆமென்.